குஸ்கா, இது வந்து பிளெயின் பிரியாணி ஃபார் பிரியாணி லவர்ஸ், ஸ்டார்டர்ஸ் ப்ளஸ் நான்வெஜ் பிடிக்காதவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெஷர்மெண்ட், ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், ரெண்டு காஞ்சதும் எல்லா கறி மசாலாஸ் போட்டு வதக்குறோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி நீளமாக கட் பண்ணது இதில் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்க போகிறோம். 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். 1 ஸ்பூன் தயிர் கூடுதல் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஊற வச்ச ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது மேலே குட்டி குட்டியில் நறுக்கிய கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குக்கர் போட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க விசில் வந்துச்சு. நம்ம பிளெயின் பிரியாணி குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரைத்தா கூட சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.